சென்னையில் கொரோனாவை கட்டுப்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின்படி பல்வேறு உத்திகள் கையாளப்பட்டு வருவதாக கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சிவா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சென்னையில் கொரோனா நோய் கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வரும் சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், சென்னையில் நாடுக்கு நாள் இந்த கொரோனா நோய் தொற்றுடைய எண்ணிக்கை சற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையை பார்த்துட்டு வரோம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான சிறப்பு யுக்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? இல்லை, சென்னையை பொறுத்தவரை நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேங்க, நம்ம ஒரு கடந்த ஒரு வாரமாக வந்து ஒரு 600 ரேஞ்சில் வந்துகிட்டே இருக்குது. எப்போவுமே ஒரு பர்ஸ்பெக்டிவில் எடுக்கணுங்க. சென்னையை வந்து மாநிலத்தோட இதர மாவட்டத்தோட ஒப்பிட முடியாது. ஏன்னா 1/8 ஆஃப் த பாப்புலேஷன், 1/8 வந்து சென்னையில் வசிக்கிறாங்க. சென்னை மற்றும் சுற்றுவட்டார. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, மற்ற சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அந்த சென்னை, கிரேட்டர் சென்னை ஏரியாவை தவிர்த்து மற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நோய் முற்றிலும் டோட்டலி நில் ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டு வந்து இப்போ வரக்கூடியது பூர்வமே மகாராஷ்டிரா போன்ற இதர மாநகரத்துலேருந்து மாவட்டங்கள், இதர மாநிலத்திலேருந்து வரக்கூடிய கேஸ்கள். சென்னை என்ன இஷ்யூ அப்படின்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சென்னையில் சராசரியாக 3700 சாம்பிள் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். 24 லேப் இருக்குது. மற்ற மாநிலங்களை காட்டிலும், மற்ற நகரங்களை காட்டிலும் நம்ம மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணுறோம். இதில் டெஸ்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ஒரு பாசிட்டிவிட்டி டெஃபினட்டாக ஒரு 10-20% வருது. செகண்ட் பண்ணும்போது அந்த குடும்பத்திலேயே இருக்கிற கூட இருக்கிறவங்களுக்கும் டெஸ்ட் பண்ணக்கூடிய அடுத்த நிலைமை வருது. அதுவும் இன் ஜென்ரல் என்ன ஆகிடுறதுன்னா, நம்ம ராயபுரம், தொண்டையார்பேட்டு, அதே மாதிரி திருவிக்க நகர் போன்ற பகுதியில் வசிக்கும் மக்கள் வந்து எல்லாமே ஒரு 50-100 ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய பேர் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தொற்று ஏற்படுறது. அந்த தொற்று ஏற்பட்டால் அதனால தான் இந்த எண்ணிக்கை சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. சார், அதே போல் இந்த நோய் தொற்று எளிதில் பாதிக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், இந்த சர்க்கரை நோய் உள்ளிட்ட நோயாளிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்? இது வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து தனி கவனம் வந்து முதியோர்கள், சர்க்கரை நோயாளிகள் கட்டணுங்கிறதுனால தான் சென்னை மாநகராட்சியில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய 100,000 மேற்பட்ட முதியோர்களை கணக்கீடு எடுத்துட்டோம். அதே மாதிரி அவங்களுக்கு தொலைபேசி வாயிலாக அவங்கக்கிட்ட ஹெல்ப் ஏஜ் மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக காண்டாக்ட் பண்ணி, அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்கும்பொழுது அவங்க சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை பார்த்து தேவை எனில் அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டும் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அவங்கள கொக்கூன், தட் இஸ் நம்ம வந்து எப்படி ஒரு பட்டுப்பூச்சி தன்னை சுற்றி இது பண்ணுறதும், முதியோர்கள், குழந்தைகள் போன்றவை அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே உருவாகணுங்கிற அந்த திட்டத்தையும் அமுல்படுத்தி மாண்பு முதலமைச்சர் ஆணைக்கணுக்கு அதையும் செயல்படுத்திட்டு இருக்கோம். சென்னையில் கொரோனா நோய் தடுப்பு பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு வரக்கூடிய சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன், தமிழக அரசு குறிப்பிட்டிருப்பது போல முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் மேல் அதிக அளவிலான கவனம் செலுத்தப்படுகிறது என்றும், தேவைப்படக்கூடிய நிலையில் அவர்களுக்கான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுவதாக, விரைவில் சென்னையில் இந்த கொரோனா நோய் தொற்றினை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணிகளிலும் தமிழக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் யோகேஷுடன் சிவா, நியூஸ் ஜே, சென்னை.